அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் ஒரு புத்தகம், ஜோதிட புஸ்தகத்தை பற்றி தான் பேச இருக்கிறோம். அதாவது சர்வ ஜாதக உபயோகம் என்னும் புஜண்ட நாடி அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். இது வந்து 56 பக்கங்கள் உள்ள ஒரு சிறிய புஸ்தகம். 56 பக்கங்கள் தான். தலைப்புகள் கூட மிக ஷார்ட்டாக இருக்குது. முழுக்க முழுக்க தமிழ் பாடல்களாக இருக்குது. இந்த தமிழ் பாடல்கள் எல்லாமே வந்து நாம் ஒரு முறைக்கு இருமுறை வாசித்தால் அர்த்தங்கள் வந்து மிக மிக அருமையாக தெளிவாக புரியக்கூடிய வார்த்தைகளாக தான் கோர்த்துருக்காங்க. 56 பக்கத்தில் பாடல்கள் பார்த்திங்கன்னா 89 பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நூல் வந்து 1971 ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆக இந்த புஸ்தகம் இப்பொழுது பிரிண்டிங்கில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து இது ஒரு பழமையான ஜோதிட நூல் என்பது தான் இதனுடைய தாத்பரியம். இதுவும் பாரம்பரிய ஜோதிட நூல் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதாவது வந்து புஜண்ட நாடின்னு சொல்லியிருப்பதால் இது நாடி நூல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்திற்கு சம்பந்தமான விஷயங்கள் தான். இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புஜண்டர் இந்த நூலை தொகுத்ததாகவும் அல்லது வந்து அவர் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நூலினுடைய ஆசிரியரை பற்றிய ஒரு விளக்கமோ அல்லது இதை பதிப்புக்கு கொண்டு வந்த ஏட்டு பிரதியிலிருந்து நூல் பதிப்புக்கு கொண்டு வந்தவங்களுடைய விவரமோ எதுவும் இல்லை. அது புஸ்தகத்தின் கடைசி பக்கத்தில் 1971 அப்படிங்கிற ஒரு வருட கடிதம் இருந்ததால் இது 1971 வருடில் வந்த புஸ்தகம் என்று அறிய முடிகிறது. எனவே சர்வ ஜாதக உபயோகமும் சர்வ ஜாதக உபயோகம் என்னும் புஜண்ட நாடி முதல் பாகம். ஏன்னா இது எத்தனை பாகம்னு தெரியல, முதல் பாகம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. இந்த முதல் பாக நூலை பற்றிய ஒரு சிறு கண்ணோட்டம். பார்த்தீங்கன்னா இந்த சர்வ ஜாதக உபயோகம் என்னும் புஜண்ட நாடியில் பொருளடக்கம் பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாக ஒரு சாட்டாக நான்கு விஷயங்களை மட்டும் எடுத்து கையாண்டிருக்காங்க. அந்த நான்கு விஷயங்கள் தெரிஞ்சாலே ஜோதிடத்தை நாம் இலகுவாக கையாள முடியும் அப்படிங்கிறத மாதிரி தான் அதில் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய தலைப்புகள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கும் முதலில் வந்து லக்ன பலன். இந்த லக்ன பலன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு லக்னத்தை நான்கு பிரிவாக பிரிக்கிறாங்க. அந்த நான்கு பிரிவாக பிரிக்கிறதுல முதல் பாகத்தில் பிறந்திருந்தா அவங்க ஊர் எந்த திசையில் இருக்கும், அந்த வீதி எதை நோக்கி இருக்கும், அவருடைய வீட்டு வாசல் எதை நோக்கி இருக்கும், அருகில் வந்து கோயில் இருக்குமா, நீரோடை இருக்குமா, ஹோம குண்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த லக்ன பாவகத்தை நான்காக பிரித்து அந்த பாவகத்தின் அடிப்படையில் அந்த பாகத்தின் அடிப்படையில் பலனை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு லக்னத்துக்கு நான்கு பாகமாக பிரித்து முதல் பாகம், இரண்டாம் பாகம், மூன்றாம் பாகம், நான்காம் பாகம். அந்த முதல் பாகத்தில் பிறந்தவருடைய லக்ன ரீதியாக அவருடைய வீட்டு வாசல், ஊர் வாசல், தெரு, நீர்நிலைகள், கோயில், அது மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து ஒரு கோடிட்டு காட்டியிருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா திசையின் பலன்கள். அப்போ வந்து இந்த மகாதிசையின் பலன்களை எல்லாமே இதில் பாடலாக தான் கொடுத்துருக்காங்க. மகாதிசையின் பலன்களையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து ஜனன வகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரிகள் வந்து அது கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் எனக்கும் சில விஷயங்கள் வந்து
புரியாமல் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்க்க முடியுது. அதற்கடுத்து மரண வகுப்பு அப்படின்னு சொல்லி மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 56 பக்கம் உள்ள ஒரு சிறிய ஜோதிட நூலில் லக்ன பலன், திசையின் பலன்கள், ஜனன வகுப்பு, மரண வகுப்பு அப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரித்து பலன்களை கொடுத்துருக்காங்க. இதில் அந்த லக்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு பாடலை வந்து நான் வந்து படித்து காட்டுறேன். எளிய தமிழாக தான் இருக்குது, அதை நம்ம எவ்வாறு புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புஸ்தகத்தில் வந்து 7 பக்கத்தில் உள்ள ஒரு பாடல், சிம்ம லக்னம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த சிம்ம லக்னத்தை 4 பிரிக்கிறாங்க. அதில் வந்து முதல் பாகத்தில் ஜனனமானவருக்கான ஒரு பலனாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சிங்கம் மெனும் இலக்கணந்தான் உதயமாகில், அதாவது வந்து சிம்மம் லக்னமாக உதயமாகி முதல் பாதத்தில் சிறப்பான கீழ்மேற்கு வீதியாகும், கிழமேற்கு அவங்களுக்கு வந்து வீதியாக இருக்கும். பங்கமெனும் பிதிரு குடும்பம் 3 ஆகும், தந்தையினுடைய குடும்பம் 3. அப்போ தந்தையினுடைய குடும்பம் 3ங்கிறப்ப வந்து அன்றைய காலத்தில் வந்து 1 மேற்பட்ட திருமணங்கள் செய்தாங்க இல்லையா, அதை தான் வந்து இதில் குறிப்பிடுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாலனிட வாசலில் தெற்கே ஆகும், அப்போ இந்த பாலகனுடைய வாசல் தெற்கு பார்த்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கேயே இருபுறமும் சந்தே ஆகும், அந்த வீட்டுக்கு இருபுறமும் சந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இயல்பான மேற்கு புறத்தில் கோயில், அதாவது என்ன சொல்ல, இயல்பான மேற்புறத்தில் கோயிலில் ஆகும். அப்போ வந்து மேற்கு புறத்தில் வந்து கோயில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். தங்க வெகு கால திலோவாசன் சாற்றுகின்றோம் கீழ் திசையில் நாடாமுண்டை. அப்போ வந்து இந்த நாட்டினுடைய முக்கிய கலசியங்கள் எல்லாமே வந்து அதனுடைய கீழ் திசையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, நீரோடைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பாடல் சொல்லுது. அந்த பாடலை இன்னொரு முறை உங்களுக்காக, அதாவது வந்து சிங்கமெனும் இலக்கணந்தான் உதயமாகில் சிறப்பான கீழ்மேற்கு வீதியாகும், பங்கமெனும் பிதிர்குடும்பம் 3 பால நிவடர் வாசலாதி தெற்கேயாகும், இங்கேயே மிருபுறமும் சந்தேயாகும், இயல்பான மேல்புறத்தில் கோயிலாகும், தங்கவே வெகுகால தியோகவான சாற்றுகின்றோம் கீழ் திசையில் 2 அப்படிங்கிறது தான் இந்த பாடல். அப்போ வந்து இது என்னென்னாக்க வந்து லக்ன பலன் நிர்ணயிப்பதற்கான ஒரு வழிவகையாக சொல்லப்படுது. அதுக்கடுத்து திசையின் பலன்கள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பாடல் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுவுமே வந்து ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய பாடலாக தான் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், சனி பகவான் சனி திசைக்கான ஒரு பலனை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஆறிலே சனி அணுகியே இருந்தால் அற்பமாம் புத்தி மட்டாகும், தாரியும் மல்லா தானிய விருத்தி சத்துரு அவனுக்கு நாசம், வீரியம் முள்ளோன் புத்திரருண்டு வெகுவதாய் பிறந்திடும் அவர்க்கு, சீரதாயிருந்து செல்வரை பெற்று செழித்திட வாழ்ந்துடுவானே அப்படிங்குது. அப்போ வந்து 6 இடத்தில் சனி பகவான் இருந்து தசை நடத்த செல்வங்கள் அதிகமாகும், எதிரிகள் வந்து மலிவார்கள், நல்ல குழந்தை செல்வத்தை பெற்று வாழ்வாங்கு வாழக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பாடல் வந்து விளக்குது. பார்த்தீங்கன்னா பாடல் வந்து நம்ம பொருள் வந்து ஈஸியாக புரிந்து கொள்வது மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் பாடலாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப அதுதான் அவங்க சொல்லிட்டாங்க, ஜாதக உபயோகம், இந்த ஜாதக பலன் சொல்வதற்கு உபயோகமாகக்கூடிய புஜண்ட நாடி அப்படிங்கிறது அந்த இதனுடைய நூலினுடைய தாத்பரியம். அப்போ வந்து ஒரு இலகுவான ஒரு பாடலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அதனுடைய தாத்பரியம். அதுக்கடுத்து ஜனன வகுப்பு அப்படிங்கிறதுல வந்து சில பாடல்கள் கொடுத்துருக்காங்க, அதில் 1-2 பாடல் நமக்குமே வந்து புரியல. அதுக்கடுத்து மரண வகுப்பு அப்படிங்கிறதுல வந்து ஒரு பாடல் உங்களுக்காக வேண்டியா, மரண வகுப்பு அப்படிங்கிறப்ப அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், காலையும் குதியும் வீட்டை, அதாவது வந்து காலைன்னா தெரியும்ல ரிஷபம், அதாவது வந்து காலை யுகும் குதிந்த வீட்டை குதித்த வெட்டேல் நாளில் பால சந்திரனோடு பாவரும் கூடி நிற்கில் கோளும் கிரகமென்னும் குறை பிரைதானிலேனும் பாலனும் தாயுமாக பரலோகம் அடைவாரமே.
அதாவது வந்து ரிஷப லக்னத்தை பற்றி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ரிஷப லக்னம் அதுக்கடுத்து ஏழாம் இடத்துல வந்து பால சந்திரனோடு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனாக இருந்து பாவரோட கூடி இருக்கும்போது தாயாருக்கும் அந்த குழந்தைக்கும் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் வந்து சொல்லப்படக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து எளிய விஷயமாக இருந்தாலும் கூட இந்த புஸ்தகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 56 பக்கங்களில் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது போன்ற ஒரு பொக்கிசமான நூல்கள் எல்லாமே வந்து வெளிவராமல் அழிந்து கொண்டு அல்லது வந்து மறைக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். இந்த புஸ்தகம் இன்றைக்கி பிரிண்டிங்கில் இல்லை, என்கிட்டையுமே வந்து ரொம்ப செதிலம் அடைஞ்சிருக்கு. ஒன்று ரெண்டு பக்கத்தை பிரித்தால் கூட கிழிஞ்சு போகிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் வந்து இருக்குது. அப்போ எப்பயுமே வந்து இந்த நம்மளுடைய மூலநூல் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மூலநூல கருத்துக்கள் நம்ம ஜோதிடத்துக்கு சரியான வழிகாட்டியாக இருக்குது என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அடுத்த புஸ்தக சந்திப்பில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது அஸ்ட்ரோ சடைப்பா. நன்றி.